உள்ளாட்சி தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணி கட்சிகளும் மாபெரும் வெற்றியை பெற்றுள்ளன. திராவிட முன்னேற்ற கழக அரசின் இந்த 4 மாத கால ஆட்சி அனைத்து தரப்பினராலும் வரவேற்கப்படக்கூடிய ஒரு நல்லாட்சியாக விளங்குகிறது. அதற்கான ஒரு அத்தாட்சியாகத்தான் இந்த 9 மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி தேர்தலில் மாபெரும் வெற்றியை மக்கள் வழங்கி இருக்கின்றனர். விடுதலை சிறுத்தைகள் போட்டியிட்ட 4 மாவட்ட ஊராட்சிகளில் 3 ஊராட்சிகளில் வெற்றி பெற்றிருக்கிறோம். அதேபோல 43 ஒன்றிய குழு உறுப்பினர்களுக்கு போட்டியிட்டோம். அதில் 27 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறோம். விழுப்புரம் மாவட்டத்தில் மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர் பொறுப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் ஷீலா தேவி சேரனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, குறிப்பாக தமிழக முதல்வர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற நவம்பர் 1 மொழிவெளி அடிப்படையில் மாநிலங்கள் பிரிந்த நாள். அந்த நாளை தமிழ்நாடு நாடாக கொண்டாட வேண்டும். தமிழ்நாட்டுக்கென தனி கொடியை அறிவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை தமிழ் தேசிய உணர்வாளர்கள் மற்றும் குறிப்பாக பெரியாரிய உணர்வாளர்கள் தமிழக அரசுக்கு வேண்டுகோளாக வைத்துள்ளனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இதை வலியுறுத்துகிறது. நவம்பர் 1 தமிழர் இறையாண்மை நாள் என கொண்டாடப்பட வேண்டும். தமிழ்நாட்டுக்கென ஒரு தனி கொடியை தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். இந்த நாளில் சங்கரலிங்கனார் நினைவை போற்றும் வகையில் அவருக்கு தனி மணிமண்டபம் ஒன்றை அமைக்க வேண்டும். அவர் பெயரில் ஆண்டுதோறும் நவம்பர் 1 தமிழர் இறையாண்மை நாளில் இந்த தமிழ்நாடு நாள் அல்லது தமிழர் இறையாண்மை நாளில் விருது அறிவிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். பிரதமர் பேசும்போது இந்த கைத்தட்டினதும் விளக்கேத்தினதும் டாக்டர்களை வந்து உற்சாகப்படுத்துறக்காக மன்னா அதற்கு எல்லாம் எதிர்கட்சியில் வந்து விமர்சித்ததான் நேற்று வந்து அவருடைய உரையில வந்து தெரிவித்திருந்தார். அவருக்கே ஒரு குற்ற உணர்வு மேலோங்கி இருக்கிறது. அது ஏற்புடையது இல்லை என்பதை அவரே உணர்ந்திருக்கிறார். அதனால் ஒரு தன்னிலை விளக்கம் தந்திருக்கிறார். எதிர்கட்சிகள் மீது அவர் விளக்கம் அளிக்கிறோம் என்கிற பெயரால் அந்த பழியை சுமத்த பார்க்கிறார். பொதுவாக பொதுமக்கள் மத்தியிலேயே அது விமர்சிக்கப்பட்டது. வேறு எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு அணுகுமுறையை நமது பிரதமர் அறிமுகப்படுத்தியது அனைவருக்கும் அதிர்ச்சியை தந்தது, வேடிக்கையாகவும் இருந்தது. அது சரியல்ல என்பதை இப்போது பிரதமர் உணர்ந்ததற்கு நன்றி. அதிமுக அமைச்சர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் வீட்டில் ரெய்டு வந்து பல கோடி ரூபாய் பல சொத்துக்கள் வந்து பறிமுதல் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து அதிமுக வந்து பழிவாங்கும் செயல்கள் சொல்லியிருக்காங்க. ரெய்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது போன்ற நடவடிக்கைகள் அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் மட்டுமே அதனுடைய பின்னணி தெரிய வரும். நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய முழு விவரமும் அறிந்த பிறகு கருத்து சொல்வோம். இந்தியாவில் அதாவது ஸ்ரீலங்கா சிங்கள கடற்படையினர் தமிழக மீனவர்களை தாக்குவது என்பது, கொடூரமாக கொலை செய்வது என்பது நின்ற பாடில்லை. அது தொடர்கிறது. அண்மையிலே கோட்டைப்பட்டினத்தைச் சார்ந்த ராஜ்கிரண் மிக கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறார். சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்களை தோண்டியிருக்கிறார்கள். காதுகளில் இரும்பு கம்பிகளை விட்டு குத்தியிருக்கிறார்கள்.
இந்த குரூரம் சகிக்க முடியாததாக இருக்கிறது. இந்திய அரசு தொடர்ந்து இதனை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. சிங்களவர்களுக்கே துணை போகக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை இந்திய அரசு மேற்கொள்வது வன்மையான கண்டனத்திற்குரியது. சிங்கள கடற்படையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அவர்கள் தமிழக மீனவர்களை அவர்களிடமிருந்து தமிழக மீனவர்களை காப்பாற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ராஜகுரன் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துவதுடன் பிடிபட்ட இதர தமிழக மீனவர்களையும் உடனடியாக மீட்பதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். இந்த வனப்பாதுகாப்பு சட்ட அந்த வரைவு வந்து கருத்து தெரிவிக்கணும் மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் வந்து அதை திரும்ப பண்ணணும்னு தமிழக கட்சிகள் வந்து கோரிக்கை விடுத்திருக்காங்க. பிசிகாவில் என்ன மாதிரியான கருத்து? காடுகளை அழிக்கக்கூடிய வகையில் அந்த மசோதா குறித்து ஜனநாயக சக்தியிலேயே கடுமையான எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளும் அதை நாங்கள் வழிமொழிகிறோம். வன பாதுகாப்பு சட்ட திருத்த மசோதாவில் உள்ள குறைபாடுகளை களைய வேண்டும். மலைவாழ் மக்கள் உள்ளிட்ட ஜனநாயக சக்திகள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகளை அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். Thank you.